வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் நகர் பகுதியில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிசுட்டான் நகர் பகுதியில் இன்று மதியம் இடம்பெற்ற வாகன விபத்தில் 12 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் ஒட்டிசுட்டான் சிவன் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகில் மாங்குளம் திசையில் பயணித்த பிக்அப் ரக வாகனம் வீதியை கவனிக்காது திடீரென மீண்டும் முல்லைத்தீவு பக்கமாக திரும்ப முற்பட்ட வேளை மாங்குளம் நோக்கி சென்ற ஹயஸ்ட் வாகனம் குறித்த வாகனத்துடன் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது. இதன்போது ஹயஸ்ட் வாகனத்தில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற ஒட்டிசுட்டான் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சிவஞானம் சிறிதரன் ஆகியோருக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் ஒழுக்காற்று குழு தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்குமாறு கோரும் முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒழுக்காற்று குழு தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கடிதத்தை அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு சமர்ப்பித்து அதனுடைய விடயங்களை ஆராய்ந்து அந்த குழுவிலே யாரால் இருப்பார்கள் என்றதெல்லாம் தீர்மானித்து அது பரிசீலிக்கப்படும். ஆனால் அது மட்டுமல்ல, ஏற்கனவே வேறு பல முறைப்பாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக சுமந்திரன் அவர்களுடைய முறைப்பாடு, ஸ்ரீதரன் அவர்களுடைய முறைப்பாடு, குணாளனுடைய முறைப்பாடு, இப்படி பல முறைப்பாடுகள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் பரிசீலித்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மேல் நடவடிக்கை எடுக்கும். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவரும் தமிழரசுக் கட்சியின் ஒழுக்காற்று குழு தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தினார். பொதுச் செயலாளரை நியமிக்கின்ற அதிகாரம் கட்சியினுடைய பொதுச்சபைக்கே உண்டு. ஆகவே கட்சி தலைவர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஒருவர் மூலமாக அனைமாக உடனடியாக உரிய கால அறிவித்தலை வழங்கி பொதுச்சபையை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். கடந்த 29/8/2020 மத்திய செயற்குழுவை விவாதித்த பொழுதே அதிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். வரக்கூடிய இந்த அடுத்த மாநாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நிச்சயமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்துதான் நியமிக்கப்பட வேண்டும், நியமிக்கப்படுவார் என்றதை அப்பொழுதே நான் தெளிவாக சபைக்கு தெரிவித்திருக்கிறேன். அந்த கருத்தோடு சில எங்களுடைய உடன்பாடுகள் இருக்கிறது. மட்டக்களப்பு சார்ந்த யார் என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து ஏகமனதான ஒருவரை பொதுச்சபையிலே செயலாளராக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் மாற்றம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் இப்போது கூட்டமைப்பின் பேச்சாளர் தொடர்பில் மாற்றம் நிகழும் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கும் சி வி கே சிவஞானம் பதிலளித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் விவகாரம் பாராளுமன்ற குழுவினாலே தான் தேர்வு, அதாவது உண்மையாக அவர் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளர் தான். அந்த பாராளுமன்ற குழு கூடி இதற்கான முடிவெடுக்கும். கடந்த 2 பாராளுமன்ற அமர்வுகளிலே முக்கியமான சிலர் சமூகம் அளிக்காததெல்லாம் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. அநேகமாக அடுத்த அமர்வு 22 நடைபெறுகிற பொழுது அல்லது அதனாலோ அடுத்த நாளோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த பாராளுமன்றங்கள் கூடி உறுப்பினர்கள் கூடி அது சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பார். இந்த பங்காளி கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கிறது, அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது முழுமையாக அந்த எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி ஒரு இணக்கமான முடிவை எடுப்பார்கள், அதில் பிரச்சனை இல்லாது. யாழ்ப்பாணம் சீனியர் லேனில் உள்ள வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சீனியர் லேனில் உள்ள வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சீனியர் லேனில் உள்ள வீடொன்று இனம் தெரியாத நபர்களால் அடித்து சேதப்படுத்தப்பட்டதாக நேற்று முன்தினம் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபர்களை இனம் கண்டு தேடி வந்தனர்.
இந்த நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணம் நகர பகுதியில் உள்ள கடை ஒன்றினுள் களவாடும் நோக்குடன் மேல்கூறியை பிரித்து இறங்க முற்பட்ட போது யாழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு எதிராக வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து சேதப்படுத்தியமை, களவாட முற்பட்டமை ஆகிய இரு வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை இடதுசாரி மற்றும் ஜனநாயக முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து மக்களை ஐக்கியப்படுத்தி எதிர்த்து நிராகரிக்க வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை தோற்றுவிக்க காரணமாக அமையவுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை இடதுசாரி மற்றும் ஜனநாயக முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து மக்களை ஐக்கியப்படுத்தி எதிர்த்து நிராகரிக்க வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் அரசியல் குழு பொதுச் செயலாளர் சிக்கா செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளார். அனைத்து உழைக்கும் மக்களதும் ஒடுக்கப்படும் தேசிய இனங்களதும் அனைத்து ஜனநாயக தொழிற்சங்க மனித உரிமைகளுக்கும் அபாயமான சூழலை கொண்டு வரும் அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட மூலத்தை நமது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி வன்மையாக கண்டித்து நிராகரிக்கிறது. அதேவேளை இச்சட்ட மூலத்தை இடதுசாரி மற்றும் ஜனநாயக முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து மக்களை ஐக்கியப்படுத்தி எதிர்த்து நிராகரிக்க வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் அரசியல் குழு பொதுச் செயலாளர் சிகா செந்தில்வேல் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் அரச காணிகளை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரச காணிகளை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். லகு பிரஷ்னார்த்தி வேணவா ஜனதாவட்ட கரணுவாய் கீபுதேவா இட்டு கரணுவாத்தியா ஏவ ஆரம்ப கரண். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த பின்னர் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரிய வெற்றியை தனதாக்கியுள்ளனர். நாட்டில் பெரிய பொருளாதார பிரச்சினை நிலவுகின்றது. மக்களுக்கு செய்வேன் என கூறிய செயற்திட்டங்களில் ஒன்றை கூட இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக அதிகமாக பேசினார்கள். சுற்றுச்சூழலின் பெரும்பாலான பகுதிகள் முழுமையாக அழிந்துள்ளன. சுற்றுச்சூழல் குறித்தே அரசாங்கத்தில் அதிகமானோர் பேசினர். ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது? தேர்தலிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பேசினார்கள். காடழிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். வில்வத்து வனத்தை நாசப்படுத்திய முக்கிய சந்தேக நபருக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியவரே அதற்கெதிராக தற்போது செயற்படுகிறார். இந்த நாடு மிகவும் பெருமதி மிக்கது. இருப்பினும் அரச காணிகளை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். முதல் மதக்காய் ஜனாதிபதி வரணேதி மகமதி வரணேதி வர்த்தமான ரஜி பிரதானி பூம இசலின் கதாகர பரிசர சன்ரக்ஷணே. நல்லாட்சி அரசாங்கத்தின் 2019 ஆண்டிற்கான கடன்களும் இந்த ஆண்டு செலவுகளில் அடங்குவதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டிற்கான அரசாங்க செலவினம் 3,085 பில்லியன் ரூபாய் எனவும் அதில் நல்லாட்சி அரசாங்கத்தின் 2019 ஆண்டிற்கான கடன்களும் அடங்குவதாக சமுர்த்தி மனை பொருளாதார நுண்ணிதி சுயதொழில் தொழில் அபிவிருத்தி மற்றும் கீழ் உழைப்பு அரச வளங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேவசிங்க தெரிவித்துள்ளார். நிதி நிலவரம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். 2019 முதல் நல்லாட்சி அரசு தீர்வு காணாத கடன் உட்பட அதன் வட்டி மற்றும் கடன் தவணைகளையும் உள்ளடக்கியது சுமார் 2,000 பில்லியன் ரூபாய் ஆகும். அடுத்த மாதம் 2 வரவு செலவு திட்டங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதில் ஒன்று 2020 ஆண்டிற்கும் மற்றொன்று 2021 ஆண்டுக்குமானது. 2020 ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் விவாதிக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளுடன் வெளிப்படையாக இருக்க மட்டுமே அது முன்வைக்கப்படுகின்றது. 2021 ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் விவாதிக்கப்பட்டு வழக்கம் போல் வாக்கெடுப்புக்கு விடப்படும். 2021 ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்திற்கான செலவுகள் மற்றும் பிற விவரங்களை அமைச்சர்கள் இன்னும் இறுதி செய்யவில்லை. இது தொடர்பான தேவையான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது என குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தை தமிழ் முதலமைச்சர் ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட மக்களை அபிவிருத்தியில் இட்டுச் செல்ல சகல அரசியல் கட்சிகளும் இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட கல்முனை பகுதியில் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அமைப்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களிடமும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த வேட்பாளரிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், அமைப்பாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வந்து எங்களுடன் இணைந்து கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு உறுதியான அம்பாறை மாவட்டத்தை கட்டி எழுப்புவதற்கு
அனைத்து தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் எங்களுடன் வந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை இவ்விடத்தில் ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். உண்மையிலே நாங்கள் கலையரசனோ அல்லது கோடீஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாரும் நான் சேர்ந்து கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலே நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும். நாங்கள் பெரும்பான்மையை உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் எங்களுடன் வந்து சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். நான் முஸ்லீம் மக்களை எப்பையும் வரவேற்பவன், அந்த அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுப்பவன். ஆனால் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கூற பிழைகளை சுட்டிக்காட்டி கிழக்கமானத்தை ஒரு தமிழ் முதலமைச்சர் ஆள வேண்டும். இது ஒரு நியாயமான கோரிக்கை. இதை ஒரு இனத்துவசமாகவோ அல்லது இதாகவோ பார்க்கக்கூடாது. தமிழ் முதலமைச்சரை நான் கொண்டு வரோம் என்று கூறுவதன் இரண்டு நோக்கம் இருக்கிறது. ஒன்று, தமிழ் மக்களுடைய உள்ள பிரிவு. இந்த பிரிவை முதலில் நாங்கள் நிறுத்த வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டம் கூட எங்களோட இணைந்து வர வேண்டும். என்றால் அவர்கள் கொள்கை உடையவர்களாக இருந்தால் இணைந்து வர வேண்டும். என்றால் அவர்களுக்கு இன்று மக்கள் சாட்டையடி கொடுத்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை உணர்ந்து கொண்டு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக பயணித்தால் நிச்சயமாக ஒரு தமிழ் முதலமைச்சரை உருவாக்கலாம். கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து தப்பியோடிய நபர் மன்னரில் கைது செய்யப்பட்ட நிலையில் மன்னர் புகையிரதன் நிலையம் மூடப்பட்டுள்ளது. பவுனியாவில் உள்ள கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இருந்து தப்பியோடிய நபர் மன்னார் புகையிரத நிலைய பகுதியில் நடமாடிய நிலையில் மன்னார் புகையிரத நிலையம் மூடப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்கள் மூடப்பட்டுள்ளதுடன் புகையிரத நிலைய ஊழியர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக புகையிரத நிலையத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பவுனியா பெரியகாடு ராணுவ புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து தப்பித்து சென்ற நபர் நேற்று மாலை மன்னார் சவுத்பார் பகுதியில் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மன்னார் சவுத்பார் புகையிரத நிலையத்தை சூழ உள்ள பகுதியில் நடமாடி தீர்ந்ததை அடுத்து மன்னார் பிரதான புகையிரத நிலையம் முற்றிலும் மூடப்பட்டுள்ளதுடன் கொழும்பிலிருந்து மன்னார் வரும் புகையிரதங்களும் தரித்து நிற்காமல் செல்வதற்கான ஏற்பாடுகளை புகையிரத நிலையம் மேற்கொண்டுள்ளது. நேற்று மன்னார் புகையிரத நிலையத்தில் கடமையில் இருந்த ஊழியர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் புகையிரத நிலைய ஊழியர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் புகையிரத நிலைய பகுதிகளை சூழ மன்னார் பிராந்திய சுகார வைத்திய அதிகாரிகள் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். எம்ஜி நியூ டைமண்ட் கப்பலின் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிக்கை ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான எம்டி நியூ டைமண்ட் கப்பலின் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று அறிக்கை ஒன்றை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பதிவு செய்த அறிக்கை நாளை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலி சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் அம்பாறையிலிருந்து சுமார் 38 கடல் மைல் தொலைவில் தீ விபத்திற்குள்ளான நியூ டைமண்ட் கப்பலின் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களிடமிருந்து அறிக்கை ஒன்றை பதிவு செய்யுமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் பரிசோதனைகளுக்காக நியூ டைமண்ட் கப்பலில் உள்ள எண்ணெய் மாதிரியை பெற்றுக்கொள்ளுமாறு கடற்பாதுகாப்பு அதிகார சபைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் 2 தீப்பரவலுக்கு உள்ளான நியூ டைமண்ட் கப்பலில் தலைவர் உட்பட பணிக்குழாமினரிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று காலிக்கு சென்றிருந்ததுடன் விசாரணை அறிக்கை ஒன்றை பெற்றுள்ளனர். இதேவேளை இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் 30 கடல் மைல் தொலைவில் இருந்தபோது தீப்பிடித்திருந்த கப்பல் தற்போது கரையில் இருந்து 56 கடல் மைல் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. நுவரெலியா ஹட்டன் வீதியில் பத்தனை சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா ஹட்டன் வீதியில் பத்தனை சந்தையில் உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் 3 உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பேருந்துக்காக பேருந்து தரிப்பிடத்தில் காத்திருந்த 4 காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக ஹொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அக்கரப்பத்தனிலிருந்து ஹோட்டலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி வேகக்கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தரிப்பிடத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளானது. அவ்வேளையில் பேருந்து தரிப்பிடத்தில் பாடசாலை மாணவர்கள் 3 பெண் 1 பேருந்துக்காக காத்திருந்துள்ளனர். அதனால் அவர்கள் அனைவரும் காயம் அடைந்துள்ளனர். விபத்தினால் பேருந்து தரிப்பிடத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திம்புளப்பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 24 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 3219 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 24 பேர் இன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது.
இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் 15 பேர் கட்டாரிலிருந்தும், 2 பேர் மாலத்தீவிலிருந்தும், ஐக்கிய அமீரகத்திலிருந்தும், உக்ரைனில் இருந்தும் நாடு திரும்பிய தலா 1 பேரும் இதில் அடங்குகின்றனர். இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ள 211 பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் தொற்றிலிருந்து 2996 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இருப்பினும் கொரோனா வைரஸ் தொற்று சந்தேகத்தில் 49 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 1 பேர் நியமிக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒழுக்காட்சிக் குழு தலைவருமான சிவிகே சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அப்பின்படி பொதுச் செயலாளரை நியமிக்கின்ற அதிகாரம் கட்சியினுடைய பொதுச்சபைக்கே உண்டு. ஆகவே கட்சி தலைவர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஒருவர் மூலமாக அனைமாக உடனடியாக உரிய கால அறிவித்தலை வழங்கி பொதுச்சபையை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். பொதுச் செயலாளரை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான பலர் பலவிதமாக கருத்துக்களை தெரிவித்து வருவது இருக்கிறார்கள். அது பொருத்தமல்ல. உண்மையாக இந்த விடயம் கடந்த 29/8/2020 மத்திய செயற்குழுவை விவாதித்த பொழுதே அதிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அடுத்து வரக்கூடிய இந்த அடுத்த மாநாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நிச்சயமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்துதான் நியமிக்கப்பட வேண்டும், நியமிக்கப்படுவார் என்றது அப்பொழுதே நான் தெளிவாக சபைக்கு தெரிவித்திருக்கிறேன். அந்த கருத்தோடு சில எங்களுடைய உடன்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஏகமனதான ஒரு முடிவாக இருத்தல் வேண்டும் என்பதால் வேறு பிரச்சனைகளுக்கான பெயர்களை நாங்கள் முன்னெடுக்கவோ அல்லது அதை கருத்தில் எடுக்கவோ முடியாது. மட்டக்களப்பு சார்ந்த யார் என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து ஏகமனதான ஒருவரை பொதுச்சபையில் செயலாளராக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுப்போம். பொதுச்சபை கூடி முடிவெடுக்க மட்டும் அதில் இப்போ பெரிய அளவில் இடைக்காலத்தில் அவருக்கு பெரிய பணிகள் இல்லாது இப்போ இருக்கக்கூடிய பதில் துணை பொதுச் செயலாளர் அவருடைய பணியாக முக்கியமாக இந்த பொதுச்சபையை கூட்டுகின்ற பணி இருக்கும், அதை அவர்கள் செய்வார்கள். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழரசு கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. துரராஜசிங்கம் திடீரென்று பதவி விலகி இருக்கின்றார். வவுனியாவில் நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலும் அவரை தனி மனிதனாக வைத்து பலர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்ததாகவும் செய்திகள் வெளியாக இருந்தன. இவ்வாறு கட்சிக்குள்ளே உட்பூசல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் ஒரு பழமை வாய்ந்த கட்சியை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. இவ்வாறு அந்த நடவடிக்கைகளை இனிவரும் காலங்களில் முன்னெடுக்க உண்மையாக இந்த விடயத்திலே ஒரு பெரிய கட்சிக்குள்ளே பெரிய குழப்பமாக நான் பார்க்கவில்லை. இப்பொழுது அந்த அவர்கள் திரு ரசிங்கம் அவர்கள் அவர்கள் அணுகிய சில விடயங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேசிய பட்டியல் விவகாரத்திலே அவர் கையாண்ட நடைமுறை பொருத்தமற்றது அல்லது தவறானது என்ற கருத்து மட்டும்தான் இருந்தது. அது இப்பொழுது அவர் ராஜினாமா செய்தோடு அது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே அது பெரிய பிரச்சனையாக இனிமேல் அது எழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கட்சி ஒருமித்து செயல்படும், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். அந்த பிரச்சனை தானாகவே முடிவிட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் பதவி தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது, பிற்போடப்பட்டு கொண்டு போகிறது, ஏன் என்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. உண்மையாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் விவகாரம் பாராளுமன்ற குழுவினாலே தான் தேர்வு. அதாவது உண்மையாக அவர் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளர் தான். அந்த பாராளுமன்ற குழு கூடி அதற்கான முடிவெடுக்கும். கடந்த 2 பாராளுமன்ற அமர்வுகளிலே முக்கியமான சிலர் சமூகம் அளிக்காததில் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை.
அநேகமாக அடுத்த அமர்வு 22ஆம் தேதி நடைபெறுகிற பொழுது அல்லது அதனாலோ அடுத்த நாளோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பாராளுமன்றங்கள் கூடி உறுப்பினர்கள் கூடி அது சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பார். மூத்த அரசியல்வாதி என்ற முறையில் சிலருடைய பங்காளி கட்சிகளுடைய கருத்து இருக்கின்றது. அதுக்கு முதல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேச்சாளராக இருந்தார், பிறகு தமிழரசு கட்சியை சேர்ந்த சுமந்திரன் பேச்சாளராக இருந்தார். இந்த தடவை பிளட்டுக்கு அல்லது செலவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது உங்களுடைய? அவர்கள் அந்த பங்காளி கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கிறது, அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது முழுமையாக அந்த எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி ஒரு இணக்கமான முடிவை எடுப்பார்கள், அதில் பிரச்சனை இல்லாதுன்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளரை நியமிக்கின்ற அதிகாரம் கட்சியினுடைய பொதுச்சபைக்கே உண்டு. ஆகவே கட்சி தலைவர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஒருவர் மூலமாக அனைமாக உடனடியாக உரிய கால அறிவித்தலை வழங்கி பொதுச்சபையை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். கடந்த 29/8/2020 மத்திய செயற்குழுவை விவாதித்த பொழுதே அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இது வரக்கூடிய இந்த அடுத்த மாநாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நிச்சயமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்துதான் நியமிக்கப்பட வேண்டும், நியமிக்கப்படுவார் என்றது அப்பொழுதே நான் தெளிவாக சபைக்கு தெரிவித்திருக்கிறேன். அந்த கருத்தோடு சில எங்களுடைய உடன்பாடுகள் இருக்கிறது. மட்டக்கிழப்பு சார்ந்த யார் என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து ஏகமனதான ஒருவரை பொதுச்சபையில் செயலாளராக தெரிவு செய்ய நடவடிக்கை எடுப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் விவகாரம் பாராளுமன்ற குழுவினாலே தான் தேர்வு, அதாவது உண்மையாக அவர் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளர் தான். அந்த பாராளுமன்ற குழு கூடி அதற்கான முடிவெடுக்கும். கடந்த 2 பாராளுமன்ற அமர்வுகளிலே முக்கியமான சிலர் சமூகம் அளிக்காததெல்லாம் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. அநேகமாக அடுத்த அமர்வு 22ஆம் தேதி நடைபெறுகிற பொழுது அல்லது அதனாலோ அடுத்த நாளோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பாராளுமன்றங்கள் கூடி உறுப்பினர்கள் கூடி அது சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பார். இந்த பங்காளி கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை இருக்கிறது, அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது முழுமையாக அந்த எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி ஒரு இணக்கமான முடிவை எடுப்பார்கள், அதில் பிரச்சனை இல்லாதுன்னு நினைக்கிறேன். மஸ்கெலியாவில் மாணிக்கக்கல் சுரங்க குழியிலிருந்து இளம் குடும்பஸ்து ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. மஸ்கெலியா பிரோன்ஸ்விக் ப்ளூம்ஃபீல் தோட்ட சி பிளாக் தேயிலை மலையில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டு வந்த குடும்பஸ்தர் மாணிக்கக்கல் சுரங்க குழியிலிருந்து இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் நேற்றிரவு சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மண்வீடு சரிந்து விழுந்துள்ளமையால் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஒரு பிள்ளையின் தந்தையான 29 வயதுடைய சுப்பிரமணியம் அமிலசந்திரன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த குடும்பஸ்தரின் மரண விசாரணைகள் ஹட்டன் நீதிமன்ற நீதவான் தலைமையில் இடம்பெற்று பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிக்குயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் வர்த்தகர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்காக புதிய சட்டமொன்றை தயாரிப்பது தொடர்பில் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்காக புதிய சட்டமொன்றை தயாரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பிரதமருக்கும் சட்டத்துறையினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. கடந்த சில மாதங்களில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாளக்குழு உறுப்பினர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் மற்றும் காணிகள் உட்பட பல்வேறு உடைமைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டன. அதோடு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து தற்போது வரையில் 2000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவற்றை அரசுடைமையாக்குவதற்கு தற்போதுள்ள சட்டத்தில் குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தக செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவை தடைகளை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் போதைப்பொருள் வர்த்தகர்கள் சட்டவிரோதமாக சேமித்த சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் விசேட காவல்துறை பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் சட்டத்துறையினருக்கும் இடையில் நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூசா சிறை கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கின்றது.
பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் சிலர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று 4வது நாளாக தொடர்கிறது. குற்றவாளிகளான பொடிலெசி, வெளிசுதா மற்றும் கஞ்சிபான இம்ரான் உள்ளிட்ட 28 கைதிகள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 43 கைதிகள் கடந்த வியாழக்கிழமை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். அவர்களில் 15 பேர் பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்ட நிலையில் 28 கைதிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தவித்த மேலும் 405 இளைஞர்கள் அந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். கொரோனா வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த மேலும் 405 இளைஞர்கள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கியிருந்த 405 இளைஞர்கள் 3 விசேட விமானங்கள் மூலம் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கட்டார், ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் பணிபுரிந்து வந்த 405 இளைஞர்களே இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரில் இந்து எழுச்சி மாநாடு சிறப்பாக இடம்பெற்றது. மன்னாரில் இந்து எழுச்சி மாநாடும் இந்து குருமார் பேரவையின் 25வது ஆண்டு விழாவும் சிறப்பாக இடம்பெற்றது. இன்று காலை மன்னார் பிரதான பாலத்தடியிலிருந்து மன்னார் நகர மண்டபம் வரை நந்தி கொடி ஏந்தியவாறு ஊர்வலம் நடாத்தப்பட்டது. ஊர்வலத்தில் இந்து குருமார்கள் உட்பட 100 கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து மன்னார் நகர மண்டபத்தில் கலாநிதி மனோகர குருக்கள் அரங்கில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் பிரதம குரு கருணானந்த குருக்கள், கொழும்பு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய பிரதம குருக்கள், சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன்புலவுக்கான சச்சிதானந்தன் உட்பட இந்து மத பெரியார்கள், அறநெறி பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.